ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல்தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று திட நம்பிக்கை எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. ஒலியில் நம்பிக்கை வைக்க வேண்டும், பின் மௌனத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒலி இனிமையாக இருக்கும்போது அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒலி இனிமையற்றதாக இருக்கும்பொழுது மௌனத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். ஒருவர் ஏதாவது கெட்டதை சொன்னால் அதை உடனே நம்பிவிடுகிறீர்கள், மனமும் மிகவும் குழம்பி விடுகிறது. இனிமையற்ற ஒலியை நம்புவது மனத்தை மேலும் கலக்கமடைய வைக்கிறது. அதுபோன்ற சமயத்தில் உங்கள் நம்பிக்கையை மௌனத்திற்கு மாற்றிக்கொள்ளுங்கள். மந்திரங்களை உச்சரிப்பதை போன்ற ஒலியின் மீது நம்பிக்கை வைக்கவும். பொதுவாக மக்களுக்கு மந்திரங்களிலும் ஞானத்திலும் நம்பிக்கை இருப்பதை விட அரட்டை அடிப்பதிலும் வம்பு பேசுவதிலும் நம்பிக்கை அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஞானத்திலும் மந்திரங்களிலும் மௌனத்திலும் நம்பிக்கை வையுங்கள். ஒரு சிறுகதை ஒன்று. ஒரு பௌர்ணமி நாளன்று நம் குருதேவர் அவர்கள் பழமை வாய்ந்த கொல்லூர் கோவிலுக்கு சென்றார். அங்கே விரிவாக அலங்கரிக்கப்பட்ட தேவியின் ரதம் தேர் கோவிலை சுற்றி திருவுலா வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நம் குருதேவர் அவர்கள் தேர் திருவிழாவின் முக்கியத்துவத்தை பற்றி கூறினார். எப்படி? நாம் ஒவ்வொருவரும் நம்முள் இருக்கும் தெய்வ சக்தியை எடுத்துச் செல்லும் ஒரு தேர் போல இருக்கின்றோம். நாம் தான் தெய்வத்தின் உண்மையான தேர். நம் உடல்தான் தேர், நம் ஆன்மாதான் ஆண்டவன். உலகை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த ஆன்மாவாகிய தேவனை உலகம் முழுவதும் நம் உடலாகிய இந்த தேரில் இழுத்து செல்கிறோம் என்று ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.